வணக்கம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்திலிருந்து பேசுகிறோம். எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்றதான். நாங்கள் எங்களுடைய அம்மையப்பர் டிவியை யூடியூப் மூலியமாக டெய்லி உங்கள் பார்வைக்கு படமாக நாங்கள் காமிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆகையால் இந்த நாள் ஒரு இனிய நாள், இந்த நாள் ஒரு பொன்னான நாள். பார்த்துக்கோங்க, இறைவன் வந்து நம் உடம்பில் உலகத்தில் 84 லட்சம் ஜீவராசிகளை இறைவன் படைத்து உள்ளான். 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் 4448 வியாதிகளை படைத்து உள்ளான். இந்த 4448 வியாதிகளுக்கும் 20 லட்சம் மூலிகையை படைத்து உள்ளான். இந்த 20 லட்சம் மூலிகையிலேயே பார்த்தாங்க அப்படின்னா என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, மூலிகை வந்து எல்லா நாளுமே கிடைக்காது. இப்போ இதுக்கு முன்னே வந்து நிறையா மூலிகையெல்லாம் கிடைச்சது, இந்த நெருஞ்சி செடி எல்லாம் கிடைச்சிது, இனிமே அது கிடைக்காது. அப்போ கிடைக்காத பட்சத்துக்கு ஒரு நோயாளிக்கு நம்ம அதை கொடுக்கணும், எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? அப்போ அந்த காலத்தில் பாசாணங்கள் வச்சுருந்தாங்க. பாசாணங்கள் வந்து மிக மிக வைத்தியத்தில் ரொம்ப தேர்ச்சி பட்டவர்கள், வயதானவர்கள், முதியோர்கள், அவர்களிடம் மிக அனுபவப்பட்ட சாலிதான் அதை வந்து கையாள முடியும். அது வந்து என்ன அப்படின்னா, கொஞ்சம் கூட அதை முறிக்க தெரியணும். அது காடைப்புடம், கௌதாரிப்புடம், குக்கோடம், இந்த மாதிரி புடங்கள் போட வேண்டும். அதை சேலை கட்ட, அது சேலை மண் செய்ய வேண்டும், கிரிக்கட்டி போட வேண்டும், இந்த மாதிரி பல இதுகள்லாம் இருக்குது. அதை தயார் பண்ணுறதுக்கு அரைக்கும் போதே பார்த்தாங்கன்னா, கல்வத்தில் அரைக்கும் போதே கேழ்வரகு ராகி கூழ் குடிச்சிட்டு தான் அரைக்கணும், இல்லை தேங்காய் சாப்பிட்டுக்கிட்டே அரைக்கணும். எல்லாம் அவனுக்கு அவங்க உடம்ப அது சாப்பிட்ரும். பல அந்த வைத்தியர் பல நோயில் பல இன்னல்கள் ஆளாயிடுவாங்க. சித்தர்கள் இதைத்தான் எல்லாருமே கையாண்டார்கள். ஆனால் பாசாணத்தை பயன்படுத்துகிறவன் அவன் பணக்காரன். ரெண்டாவது, அந்த பாசாணத்தை நம்ம தயார் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பாசாணத்தை இப்போ ஒரு அரிசி எடை நம்ம அதை அவங்களுக்கு சாப்பிட கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு 100 ஆண்டுகள் கழித்து அதை அரிசி எடை கொடுத்தவங்க அதுக்கு அடுத்து அரை அரிசி எடை கொடுத்தா போதும் 100 ஆண்டுகள் கழித்து. அப்போ இப்போ கொடுக்கும்போது ஒரு அரிசி கொடுக்குறோம், 100 ஆண்டுகள் கழித்து ஏன் அரை அரிசி எடை கொடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கு அப்பையும் உயிர் உண்டாயிரும், அதிகமாக வீரியம் உண்டாகும். பார்த்துக்கோங்க, அப்போ இது எல்லாமே எங்கே விளையுதுன்னா, பூமிக்கு அடியில் தான் விளையுது. அதிலிருந்து எடுக்கப்பட்டது தான் அத்தனை பொருள்களுமே. பாசாணங்கள்லாம் பார்த்தாங்கன்னா நிறையா அண்டக்கல் இந்த மாதிரி எல்லாமே, உப்பு இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்குதுங்க. உப்பெல்லாம் பார்த்தாங்கன்னா அம்மாவாசைக்கு கெந்தக பூமியில் போய் அள்ளுவாங்க. பூமியில் அதுக்குன்னே ஒரு கோஷ்டி வைத்தியர்கள் இருக்கிறாங்க. அந்த வைத்தியர்கள் மகாநாடு இப்படி போன்ற இதுகள்லாம் தாய்மார்கள்லாம் நீங்கள் எல்லா மக்கள்களும் பொதுமக்கள் போய் பாருங்கள். சித்தர்கள் வைத்தியர்கள் மகாநாடு போடுறாங்கன்னா அங்கே போங்க, போய் பாருங்கள். அங்கே வந்து இந்த மாதிரி தகவல்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க. எல்லாம் கூட்டமாக இருக்கிற இடத்துல போகாதங்க. ஒரு 10 பேர் 5 பேர் உட்காந்துருக்க இடத்துல போனாங்கன்னா நீங்கள் உங்கள் செய்தி சேகரிக்கலாம். நல்ல நல்ல விஷயங்களை, அறிவுபூர்வமான விஷயங்களை பேசுவாங்க. அம்மாவாசைக்கெல்லாம் பார்த்தோன்னா கடலில் ஒரு கல் மிதக்கும், அதை எடுக்கிறதுக்குன்னு சில வைத்தியர்கள்லாம் போவாங்க. அது மிக மிக ஒரு இதானது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதே இந்த நம்ம மூலிகை, பச்சைலை மூலிகையெல்லாம் பார்த்தாங்கன்னா நிழல்லையே காய போடணும், இடிக்கிற அன்னைக்கு வெயிலில் காய போட்டு இடிக்கணும். ஆனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் தான் இருக்கும், அது பிறகு அது வண்டு ஓடிடும். அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னு எங்கள் சூட்சுமை ஞான திறவுகோள் புத்தகத்தில் அதுக்கு நாங்கள் விளக்கம் கொடுத்துருக்கோம். கெட்டு போகாமல் அது எப்படி வச்சுருக்கலாம் அப்படின்லாம் அந்த புக்கு வந்து மிக மிக ஒரு தெளிவான புக்கு, அருமையான புக்கு. அந்த மாதிரி புக்கெல்லாம் நீங்கள் வாங்கி படிக்கும்போது மிக மிக அனுபவம் கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் அதே மூலிகை என்றைக்கும் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி உப்புகள், இது வந்து பார்த்தாங்கன்னா நெருஞ்சி உப்பு. இந்த உப்பு பார்த்தாங்கன்னா இதெல்லாம் நெருஞ்சி உப்பு பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கலாம். இது வந்து நெருஞ்சில் உப்பு. இந்த மாதிரி உப்பு வந்து பார்த்தாங்கன்னா இந்த இதெல்லாம் ஈரமாக இருக்குது. இந்த உப்புகள்லாம் இப்படி நீங்கள் எடுத்து வச்சுக்கிறலாம். அதை எடுத்து இந்த மாதிரி டப்பாயில் போடக்கூடாது. இந்த மாதிரி
பாட்டில் இந்த மாதிரி வாங்கணும். வாங்கி இதில் போட்டுட்டால் இந்த உப்பு என்றைக்குமே அது வாடகை இருக்கும். இது வந்து ஒரு 200 கிலோ நெருஞ்சி முள்ளை எடுத்துகிட்டு வந்து அந்த செடியெல்லாம் கொண்டுட்டு வந்து ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு அதை நல்லா காஞ்சதுக்கு பிறகு தீயை வச்சு கொளுத்துனா ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். சாம்பல் ஆன பிறகு அந்த சாம்பல் இவ்வளவு இருக்குன்னு வைங்க, அந்த சாம்பல் இவ்வளவு இருக்குன்னா இவ்வளவு தண்ணி ஊற்றி நல்லா கையை அப்படியே கிண்டி வச்சிடணும். வச்சுட்டு 5 மணி நேரம் கழிச்சு அந்த தண்ணி ஆடாமல் அசையாமல் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடணும். அப்புறம் மறுபடியும் அந்த தண்ணி இவ்வளோ தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி வச்சுட்டு நல்லா கலக்கிடணும். அரிசிகளை ஒரு மாதிரி கழுவி வச்சிடணும். அப்புறம் ஒரு 5 மணி நேரம் கழித்து மறுபடியும் அதை ஆடாமல் அசையாமல் எடுத்து அந்த ஏற்கனவே ஊற்றின தண்ணியில் ஊற்றி வச்சிடணும். மறுபடியும் ஒரு தடவை அப்படி 3 தடவை தண்ணி இருத்து இருத்து 5 மணி நேரத்துக்கு ஒரு 5 மணி நேரம் இருத்து வச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு இந்த மாதிரி சிலுவை பாத்திரங்களில் மாடியில் வெயிலில் வச்சிடணும். இதை வந்து உடனே வந்து பார்த்தாங்கன்னா நிறையா கொடுக்குறாங்க அப்படின்னா அன்னைக்கே அடுப்பில் வச்சு எரிச்சிருவாங்க. அடுப்பில் வச்சு எரித்தா அதோடைய தன்மை பவர் கம்மி. ஆனால் சூரியன் புடம்படணும், சூரியத்தில் சூரிய பாவம் வந்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி உப்பு கொடுப்பார். இந்த மாதிரி உப்பு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இவ்வளோ காணும். அப்படியே எம்டி கேப்சலில் அடைச்சி அப்படி வாயில் ஓட்டு தண்ணியை குடித்தா பெண்களுக்கு வெள்ளப்படுறது நிற்கும், கல்லடப்பு போகும். இந்த மாதிரி இதுகளுக்கு மிக மிக பயன்படக்கூடிய ஒரு நல்ல பொருள் பார்த்துக்கோங்க. எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ இது வந்து எல்லா காலமும் இந்த மூலிகை கிடைக்காது. கிடைக்காத காலத்தில் அது கிடைக்கிறப்ப அதை பறித்து இந்த மாதிரி உப்பாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வரக்கூடிய நோயாளி வைத்தியர்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பயன்படுத்திக்கிறலாம். இது நம்ம இறைவன் வந்து இப்படி உப்பாகவும் எடுத்து பயன்படுத்தலாம், அதை மாதிரி மூலிகையும் எடுத்து பயன்படுத்தலாம், பாசாணங்களையும் பயன்படுத்தலாம். அதை மாதிரி எல்லா மிருகங்களும் அத்தனை மிருகங்கள்லேயும் பல நோய்கள் போகிறதுக்கு வச்சுருக்கிறான். ஆமாம், பல நோய்கள் போகிறதுக்கு மிருகத்திலிருந்து எடுக்கலாம் எல்லாமே. இதெல்லாம் வச்சுருக்க அந்த மிருகங்களை அத்தனையும் படைச்சிருக்கிறத மனிதர்களுக்காக சாப்பிட்றதுக்கல்ல, மனிதனுக்கு இருக்க நோய்கள் பிணிகள் போகிறதுக்காகவே ஆண்டவன் படைச்சிருக்கான். இதெல்லாம் முன்னோர்கள் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ எல்லாமே தெரிஞ்சு வச்சுருந்தாங்க, வாழையடி வாழையாக சொன்னாங்க. இப்போ யார் சொல்ல பயப்படுறாங்க? ஆனால் ஏதோ இந்த பிறவி பிறந்திருக்கிறோம், ஏதோ 4 பேருக்கு பிரேசனமாக இருந்துட்டு போவோமே. ஒரு நோய் குணமாச்சுன்னா என்னாகும்? அப்பா புண்ணியமா, அந்த ஆள் இந்த அளவுக்கு கொடுக்கலைன்னா நம்ம இந்த அளவுக்கு உயிரோடு நம்ம மண்ணில் வாழ முடியாது அப்படிம்போம். அப்போ அவங்களுடைய சங்கதிகள் 21 தலைமுறைக்கு சூட்சமாக வாழும். அந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம வாழ்வது ஏதோ ஒரு பிறவில அண்ணன் தங்கம் இப்படி பிறந்திருப்போம். இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு இதெல்லாம் எங்களுடைய யூடியூப் நீங்கள் வந்து அம்மையப்பர் டிவியை எல்லாருக்கும் பாஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுடைய பெல் பட்டனையும் அமைக்க விடுங்க, அத்தனை பேருக்குமே சொல்லுங்கள். இது ஒரு நல்ல இது. இந்த மாதிரி உங்களுக்கு தெளிவாக சொல்ல யார் இது மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா என்ன தான் சொன்னாலும் சில கம்பு சிலம்பு விளாட்றாங்கன்னா ஒரு நுணுக்கமானதை குரு வச்சுக்கிடுவார். வருமக்களை சொல்லித்தராருன்னா அந்த வருமக்களையில் ஒரு நுணுக்கமான ஒரு பாயண்டை யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், எல்லாருமே அப்படித்தான். வாசிக்கலையில் கூட அந்த வாசியை நேரடியாக இறைவன் கிட்ட அடையக்கூடிய சூட்சமெலாம் இருக்குது, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இறுதி காலத்தில் சிஷியத்தை சொல்லணுமா, அதுக்குள்ளேயும் வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட் இறந்து போயிடுவேன், எவனுக்கு தெரியாமல் போயிடும். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, எந்த நேரத்துலையும் நாங்கள் இறந்து போயிடலாம். எங்களோட மண்ணோட மண்ணை அழிந்து போகிறோம் இந்த பொருள்கள். ஆகையால் தான் இதை நாங்கள் அத்தனையும் உங்களுக்கு வெளிப்படையாக ஓப்பனாக சொல்லுகிறோம். ஆகையால் அம்மையப்புற டிவியை பார்க்குற நீங்கள் எல்லாருமே புண்ணியம் பண்ணவர்கள் நிச்சயமாக. அதனால் உங்கள் நண்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். 1000 2000 நீங்கள் அவர் கொடுக்க முடியுமா? ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷேர் பண்ணி அதில் ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இங்கே பாருங்கள், மூலிகை 20 லட்சம் மூலிகை வாழை இலையா, இதே போல் உப்பு எடுக்கலாம். பிரண்டையா, இந்த மாதிரி உப்பு எடுத்து சாப்பிட்டா என்ன போகும்? கால்சியம் சத்து அதிகம் அதில், பெண்களுக்கு வெள்ளப்படுறது நிற்கும், மூல நோய் போகும், வகுத்தில் எப்பேற்பட்ட புண்ணும் ஆறும். இந்த மாதிரி பிரண்டையில் ரொம்ப சக்தி வாய்ந்த உப்பு அது, ஆனால் அதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக வரும். பார்த்துங்க, இதில் உப்பு வந்து அதிகமாக வரக்கூடியது எதுனா முருங்கை மரத்தை வெட்டி 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 காய வச்சு
அதை நீங்கள் ஆனால் இந்த உப்பு எடுக்கிற டயத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும், இதை நான் சொல்ல மறந்துட்டேன், பார்த்துக்கோங்க. நல்லா வெயிலில் காய வைக்கணும். வெயிலில் காஞ்சிக்கிட்டு இருக்கானே திடீர்னு மழை பெஞ்சி அந்த இது எல்லாம் நனைஞ்சு போச்சுன்னா அது எதுக்குமே ஆகாது. அதை தூக்கி நீங்கள் கீழே தான் போடணும். வெயிலில் நல்லா காஞ்சதுக்கு பிறகு அதை எடுத்து கொளுத்தி விட்டு அந்த சாம்பல் அள்ளி போட்டாத்தான் இப்படி உப்பு வரும். மழை பேஞ்சிருச்சு அப்படின்னா அது ஃபவர் போயிடும். இதை தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு மலையில் நனைய விட்டுறக்கூடாது, அப்புறம் வராது. இதில் வந்து முருங்கை மரத்துடைய இதில் உப்பு அதிகமாக வரும். ஆமாம், அது வந்து நிறைய ஆண்களுக்கு ஆண்மையை உண்டு பண்ணும். ஓசியில் கிடைக்குன்னு அதிகம் சாப்பிடக்கூடாதுங்க. ஒரு நாள் அரிசி இடம் இந்த இவ்வளவு தான் சாப்பிடணும். அது எத்தனை தொடர்ந்து அதை ஒரு உணவாக இட்லியாக சாப்பிடக்கூடாது. மருந்தாக உங்கள் உடம்பு ஒத்துழைக்குதான்னு பார்க்கணும். முதல் ஒரு நாலு நாள் சாப்பிட்டு பார்க்கணும், நல்லா இருக்கா. சரி, ஒரு பத்து நாள் கழித்து அப்புறம் ஒரு நாலு நாள் சாப்பிட்டு பார்க்கணும். இதுவே தொடர்ந்து ஒரு மாதம் சாப்பிட்டா அது எதுக்காகும் உடம்பு? அதால் ஏற்றுக்கிற முடியாது. இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு இதுபோல் நீங்கள் நடந்தாங்கன்னா மிக மிக நல்லது, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த உப்பு விஷயங்கள்ல இந்த மாதிரி பாட்டுகள் வாங்கி இந்த மாதிரி வாங்கி நீங்கள் போட்டு வைக்கிறது மிக மிக நல்லது, பார்த்துக்கோங்க. நம்ம வந்து குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு என்கிட்ட வாங்குகிற மருந்து இலவசம், ஃப்ரீ, பார்த்துக்கோங்க. இரவு 8 to 9, காலையில் 8 to 9 எனக்கு ஃபோன் கால் அடிங்க. எல்லா இடமும் போய் துட்டெல்லாம் காலியாகி பாக்கெட் கிஜானால ரூபா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு 37 வருஷமெல்லாம் குழந்தை இல்லாத நபர்கள், ஒரே ஒரு தடவை எங்கிட்ட இலவசமாக அந்த மருந்தை வாங்கி பாருங்கள். அதுக்கு பிறகு எங்கள் யூடியூப்பில் கீழே அந்த நன்மையை மக்களுக்கு தெரிவிங்க என்று கூறி நம்ம அடுத்த எபிசோடு போவோம். போகலாமா? வாருங்கள். வணக்கம்.